தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று வேளாண் பட்ஜெட் தாக்கல். இரண்டாவது முறையாக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தாக்கல் செய்வதால் விவசாயிகளிடம் கூடுதல் எதிர்பார்ப்பு. மானுட பற்றுடன் கூடிய நிதிநிலை அறிக்கை. நிதியமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு. நிதி நிலைமை சீரானதும் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்படும். நிதியமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் உறுதி. தமிழ்நாடு பட்ஜெட்டிற்கு திமுக கூட்டணி கட்சிகள் வரவேற்பு. மக்களுக்கு ஏமாற்றம் அளித்துள்ளதாக அதிமுக பாஜக கடும் விமர்சனம். தவறு செய்த நிர்வாகிகள் தாங்களாக ராஜினாமா செய்ய வேண்டும். திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்கும் பணி தீவிரம். சென்னை பெருநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் பேட்டி. மோட்டார் வாகன விபத்து வழக்குகளில் இழப்பீடு தொகைகளை விரைந்து வழங்க அறிவுறுத்தல். 3524 கோடி ரூபாய் நிரந்தர வைப்பீடுகள் சிறப்பு நீதிமன்றங்களில் உள்ளதாக உயர்நீதிமன்றம் வேதனை. மதுபான கடையில் வாங்கிய பீர் பாட்டிலில் கழிவுகள் மது வாங்கி நபர் கடை ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பஞ்சாப் மாநிலத்தில் முதலமைச்சர் பகவந்த் மான் தலைமையிலான அமைச்சரவை இன்று பதவியேற்பு. ஒரு பெண் உட்பட 10 அமைச்சர்களுக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். சபரிமலை ஐயப்பன் கோயில் ஆராட்டு விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. பங்குனி உத்திர திருவிழா இன்று இரவுடன் நிறைவு.